ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கறி வடை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து இந்த மாதிரி கறி வடை ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு இந்த ரெசிபி. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏற்ற ஒரு ரெசிபி இது. நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணான்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கறிவடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு வந்து 1 கப் அளவுக்கு. இது வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து நல்லா ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 2 பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அண்டு கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை அதையுமே கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 பச்சை மிளகாய் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஸ்பைசஸ்லாம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 1/4 சில்லி ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதுக்கப்புறம் தனியா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் தான் நம்ம கறிவடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து லைட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே பவுலில் மாற்றிடுங்க. இந்த ஜார்லேயே வந்து இப்போ நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் வந்து இதில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அரைஞ்சால் போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி சிக்கன் போட்டு வச்சுருக்க அந்த பவுலில் இதையும் எல்லாத்தையுமே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடைக்கு ரெடி பண்ணிடலாம். இது வந்து அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் கொஞ்சமாக, நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஃபுல்லாக நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி கலந்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து உருண்டை என்ன சைஸ்க்கு வேணுன்ற இதை பொறுத்து நான் வந்து இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம்.
எண்ணெயில் போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க, எண்ணெய் வந்து மேலே தெரிக்காத மாதிரி. இது வந்து ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நம்ம அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து லைட்டாக சருந்துடுச்சு, இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி நம்ம எடுத்துப்போம். இந்த வந்து சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம வடையை எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, நான் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்க்கு வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ரௌனிஷாக. இப்போ நம்ம எண்ணெய் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் பேட்சும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆன பிறகு திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கறி வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.